ரொம்ப ஓப்பனா கேக்குறேன். ஆக்சுவலி சுமிதாவோட உண்மையான கதை என்ன? அவளை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா இல்ல அவ சூசைட் பண்ணிட்டாங்க? நீங்க தான் அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லணும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாரதி ராஜா சார் என்ன கூப்பிடுவார்னு. பாரதி ராஜா படம் நடிக்கிறதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். சரி, எந்த கேரக்டர் கேட்டியா? நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. பாரதி ராஜா சார் படத்துல சின்ன வேஷம் ஆனாலும் ஐ அம் ஹாப்பி. பாரதி ராஜா படம் எல்லாம் பண்ண போற, இனிமே உன்னை பிடிக்கிறதே கஷ்டம். எந்த ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்க போற நீங்க சொல்லுங்க. எந்த இடமானாலும் சரி, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. சரி, உள்ள வாங்க. முரளி, ஐயோ, என்னால நம்பவே முடியல. புசு புசுன்னு பப்ளி மாஸ் மாதிரி இருக்காரு. என்ன நினைக்கீங்க? வாங்க. ட்ரீட் எனக்கு ஸ்பெஷலா இருக்கணும். நிச்சயமா, உங்களுக்கு இல்லாததா. அடானி ஆயிரம் தான் சொல்லு. அம்மா முரளி சார வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நீ அவர் முன்னாடி போய் நின்னது தப்புதான். நான் தப்பா எதையுமே யோசிக்கல. அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்த்தப்போ நான் என்னைய ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அது என்ன இவ்வளவு பெரிய தப்பா? நீ நான் எல்லாம் பேசாத, ஒழுங்கா இங்க இருந்தேனா அது உனக்கு நல்லது. ஆமா. சரி சரி, போய் உன் வேலைய பாரு. போ போ. ஏ பூங்குடை நில்ல. ரொம்ப நாளா நானும் உன்னை கேக்கணும் நினைச்சுட்டு இருக்கேன். ஏன் அம்மாவுக்கு உன் மேல இவ்வளவு கோவம்? அதா, அதெல்லாம் சொல்ல முடியாது. காரி துப்புவீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது அது எப்பவும் நைட்ல அம்மா தூங்கறதுக்கு முன்னாடி அவங்க கால கிரீம் போட சொல்லுவாங்க. கால வேணா போடலாம், இன்னும் மேல இன்னும் மேலன்னு போதையா சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ண கூச்சமா இருக்கும். அப்பா அம்மாக்கு கோபம். என்கூட எப்படி நிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த மூஞ்சிய பார்க்க கூடாது. அந்த அம்மா மாசம் மாசம் உனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துல தான் நம்ம அடுப்பே எரிஞ்சுட்டு இருந்தது. இப்ப நீ அதையும் இல்லாம பண்ணிட்ட. அதுக்கு நான் எந்த தப்பு செய்யலையம்மா. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒண்ணும் நல்லவ இல்ல. அவ நல்லவளோ கெட்டவளோ உனக்கு என்ன அத பத்தி? அந்த அம்மா என்ன அடிச்சாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. எனக்கு வலிக்குதான்னு கூட நீ என்ன கேட்கல. நடிகையோட முடிய புடிச்சு என் பொண்ணை ஏண்டி அடிச்சு போய் கேளு.
முடிஞ்சா அந்த சனிய மூஞ்சில காரி துப்பிட்டு வா, அப்பதான் நீ எனக்கு அம்மாவா. உன் புத்தி நல்லா இருக்கேடி. எனக்கும் உடம்பு முடியல, வருமானம் இல்லாம நீ எப்படி சாப்பிடறதா? சீக்கிரம் நட, அந்த ஆட்டோல போலாம். முடியலம்மா, கொஞ்சம் தூரம் தானடி, ரொம்ப அழைச்சிக்காத. அடா யார் இது, நம்ம பூங்கொடியா? அடேங்க அப்பா, ஆளு தல தல நாயிட்ட, எவ்வளவு நாள் ஆச்சு உன்ன பார்த்து. அது எதுக்கு இருக்கிறேன் டோர் முட்டியா? சும்மா கிளாமர் ஐடியா கண்ணு வெக்கத்தை பாடுற. ஆமா, அம்மா பொண்ண எங்க போயிட்டு வரீங்க? இந்த மாசம் அவளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. அது நோ ப்ராப்ளம், இது லேடிஸ்க்கு மாசம் மாசம் வர சின்ன ப்ராப்ளம். இது வந்தா ப்ராப்ளம் இல்ல, இது வரலன்னா தான் பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு காலையில தான் உன்னை பாக்கணும்னு இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இந்த அழகன பாக்க வாசப்பட்டீங்க. அழகா இல்லையா? சரி, எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்னீங்க? ஒன் ப்ராப்ளம், அது வந்து நம்ம பூங்கடிக்கு சினிமாவில நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பூங்கடி வேண்டான்னு சொன்னாலே, இப்ப என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? நீ என்ன இப்படி லுக்கு விட்டேன்னு வையி, எனக்கு டெம்ப்டேஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். அது என்ன? அதுதான் உணர்ச்சி. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் ஒரு பேர் கூட இருக்கு. டீடைல்ஸா உனக்கு அப்புறம் சொல்லி தரேன். சரி சரி. அப்போ உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு, அந்த டைரக்டர நாளைக்கே நான் வீடு கூட்டிட்டு வர போதுமா? ஐயோ, டைம் போனதே தெரியல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். ஓகே பை. சரி தம்பி. ஓமனக்குட்டி மாதிரி இருக்கும். இந்த வீடுதான் சார், வாங்க சார், இருங்க சார். இதான் நான் சொன்ன ஓமனக்குட்டி பூங்குடி. குமரேசா, போலியோ வந்த பெண்ணுன்னு எல்லாம் எரிக்க வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ரெண்டு காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி கொஞ்சம் எந்திரி, எந்திரிமா சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சரி, நல்ல மொழு மொழுன்னு கிளாமரான லெக்கு சார், இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? நோ ப்ராப்ளம், நம்ம சாரே ரொம்ப வெக்கப்படுறாரு. பூங்குடி உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர். பூங்குடியோட அம்மா மங்கம்மா, இவர் தான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்கார். அம்மா, எனக்கு பூங்குடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன எடுக்கலாமே, நான் தாவணி போட்டு வரவா? இந்த டிரெஸ் போதும், நல்லா இருக்கும். என்ன சார், நீங்க கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமே. ஒண்ணு வேண்டாம், வர. சரிங்க சார், நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறேன் சார். அவங்களுக்கு பூங்கடிய ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
பணத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவே. அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர். நல்ல போட்டோஜெனிக். நம்ம கேரக்டர்னு பற்றிய ஃபேஸா. அவங்களுக்கு இடம் தெரியும்ல? நோ ப்ராப்ளம் சார், நான் தான் ரூம் நம்பர் சொல்லிருக்கேன்ல, இப்ப வந்துருவாங்க. குமரேசா, இதோ வர. நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சு? ஒன்னும் இல்ல சார், ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது 2 மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆன என் மனைவி சார். அது எந்தனடா கர்ப்பம் உள்ள பெண்ணு கட்டியது? அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லிருக்காரு சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். அது பின்ன பூங்கொடிங்கிற பேரை கொஞ்சம் மாத்தணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. ஞான ஒரு பேரு கண்டு வச்சிருக்கு. என்ன? சுமிதா. என்ன இஷ்டப்பட்டோ? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். இனி சுமிதா இமிடியா செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்று முதல் மலையாளம் பேச நோக்கணும். மலையாளம் பேசணுமா? மலையாள நடிகைங்க தான் எல்லா இடத்துலயும் கலக்குறாங்க, மலையாளம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சொல்லுங்க சார், புரியற மாதிரி. பின்னே எனக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு. சுமிதா மலையாளம் கத்துக்கிறதோட இம்பார்ட்டன்டா மேனர்ஸ் ஒரு சாதனம். அது எங்க கிடைக்கும் சார்? அது இங்க மோர் மார்க்கெட்ல கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி 2 வேளை சாப்பிட்டா போதும். நீங்க வேற சார். நம்ம படத்துல முதல்ல எடுக்காம போனது தமிழ் பாட்டா, இது கொண்டு ஈஸியா. அடுத்த மாசம் 5ஆம் தேதி எறணாகுளத்தை வச்சு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வணக்கம்மா. வணக்கம். இது சுமிதாமா வீடு தானே? ஆமா. நான் ஹரிப்ரியா ப்ரொடக்ஷன்ல இருந்து வரேன். அப்படியா, வாங்க உட்காருங்க. அதெல்லாம் நேரம் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா போனோம். எங்க முதலாளி ராமநாதன் சாருக்கு சுமிதாமாவை கொஞ்சம் பாக்கணுமா? எங்க கம்பெனில புதுசா ஒரு படம் ஆரம்பிக்க போறாங்க, நான் 4 மணிக்கு வண்டி அனுப்புறேன். சுமிதாமா இல்லையா? வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி சரி, ஓகே, அப்ப 4 மணிக்கு பாக்கலாம். சரிங்க. சரியா? வாங்கம்மா வாங்க, பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. பாமா வாங்க வாங்க, இதான் நம்ம ஆபீஸ், உட்காருங்க. சரிங்க. தோ வந்துடுறேன். எம்ஜிஆர். பாருங்க. வணக்கம் சார். வா வா உட்காரு. பயப்படாதமா, வா உட்காரு. சுமிதா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு தெரியுமா? I am Ramanatha Chettiar. எங்க கம்பெனி ரஜினியும் கமலையும் போட்டு 2 பெரிய படம் எடுக்க போறோம். அப்படியா?
அவங்களுக்கு ஜோடியா உன்ன போட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. படம் சரியா போகலன்னு வச்சுக்க, நாங்க போட்ட பணம் பூராவும் கடல்ல போட்ட காசு மாதிரி தான். அப்ப மறுபடியும் படம் எடுக்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் உன்ன மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான். பாப்பா உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு, அங்க போய் நிம்மதியா பேசலாமா? வேண்டாம் சார், இங்க இருந்து சொன்னா போதும். ஏசி எனக்கு அலர்ஜி. எனக்கு தெரியும், ஜோக்கு தானே. கவலைப்படாத பாப்பா, இங்க நடக்கிற எதுவும் வெளியில யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு படத்தோட நீ நம்பர் ஒன் ஹீரோயினியா மாற போற. நடிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாதா? ப்ரொடியூசருக்கு உடம்பையும் கொடுக்கணுமா? அது எனக்கு இப்பதான் தெரியுது. அதுக்கு நீ வேற ஆளை பாரு. அந்த முதலாளி உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு நீ அந்த மேனேஜர் அடிச்சிருக்க கூடாதுமா. நீ பண்ணது தப்பு. பூங்குடி, சினிமாவை பத்தி உனக்கு தெரியாதுமா. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் முடியும், இல்லனா நிக்க முடியாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்போ அந்த அயோக்கியனை சந்தோஷப்படுத்த நான் போய் படிக்கணுமா? இத நீ என்ன பெத்தவளா இருந்தா எங்கட இப்படி சொல்லுவியோ? பூங்குடி, உங்க அம்மா உன்னை தெருவில் பெத்து போட்டுட்டு போனப்போ நான் தாமா உன்னை தூக்கி வளர்த்த. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் கையில மாட்டி கண்ணும் காதும் இல்லாம தெருவில் கிடந்திருப்ப. என்னங்கம்மா? கொடு, நான் போட்டுக்கிறேன்.
Hi, Sumitra. நல்லா இருக்கேன். Thank you. நீ இப்ப ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. இப்ப நீ ரீசெண்டா நடிச்ச ஒரு மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கேள்விப்பட்ட. கன்கிராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. அப்புறம் நிறைய படங்கள் கமிட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா. ஓ குட். எல்லாம் கடவுளோட கருணை சார். சுமிதா, உனக்கு ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். அடுத்ததான் நான் நடிக்க போற படத்துல நீ தான் ஹீரோயின். ப்ரொடியூசர் கிட்ட ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். உங்க கூட சேர்ந்து நடிக்க சான்ஸ் கிடைக்கிறது பெரிய பாக்கியம் சார். அந்த படத்தோட டிஸ்கஷனுக்காக நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தாஜ் ஹோட்டல்ல. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். சுமி, என்ன ஆச்சு? நீ தனியா வந்த போதும். சாரி சார். எதுக்கு? எனக்கு அந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பழக்கம் இல்ல. என்ன சுமிதா, சினிமால இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே? ஆக்டிங்னா நடிப்பு தான். இது நடிப்பு நினைச்சா போருமே. அங்க ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். இந்த சுமிதாவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சேலைய வைக்கணுமா? அதுக்கு வேற ஆள பாரு. சுமிதா, இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆம்பளைங்களை வெறுக்கிற? என் மனசுக்கு பிடிச்ச என்ன விரும்புற ஒரு ஆம்பளை என்ன தேடி வந்தான்னா அவனுக்கு என் உடம்ப காணிக்க ஆக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் சம்மதம் இல்லாம யாராவது என் உடம்ப தொட வந்தான்னா அவனோட ஆண்மைய நான் அறுத்துருவேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபாரின் வைன். பாம்பேல என் ஃப்ரெண்ட் கிஃப்டா கொடுத்தான். வா. ஐயோ, எனக்கு வேணாம் சார். ஹே, இதுல ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல, தினமும் கொஞ்சம் வைன் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதா? கொஞ்சோண்டு சாப்பிடு. வேண்டாம். டேஸ்ட் பிடிக்கலனா விட்டுரு, கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ நோ, வேண்டாம் சார். ப்ளீஸ். கொஞ்சம். இது கிரேப் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு சார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு. இந்த Cheers. வைன பாட்டம்ஸ் படிக்கிற ஒரே ஆள் நீ தான். என்ன என்னமோ வேணாம் வேணாம் சொன்னீங்க, இப்ப நல்லா என்ஜாய் பண்ற. ஒரே மயக்க வர மாதிரி தோணுது. Just enjoy the thing. சார், நான் கொஞ்ச நேரம் போய் பார்க்க போறேன்.
குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீ கிளம்பும் போது ரூமை பூட்டிட்டு கீயை கவுண்டரில் கொடுத்துட்டு போயிடு. 8:30 ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பே போகணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு நான் இங்கே போக போகிறது இல்லை. ஐ வாண்ட் டு மீட் மை சுமிதா. டே கிரண், நான் தான்டா ராகுல். டே, நான் இன்னைக்கு என் சுமிதாவை பார்த்துட்டேன் மச்சி. அதை விட ஒரு பெரிய மேட்டர் தெரியணுமாடா உனக்கு. ஹே சுமிதா, இப்ப எங்க பங்களாக்கு தாண்டா வாடகைக்கு வந்திருக்கா? ஆ ரியலிடா? நானும் நான் இப்போதைக்கு வரப்போறது இல்ல. சுமிதாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு படத்திலயாவது ஜோடியா நடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஹே, நம்ம கேங்ல இருக்க எல்லார்ட்டையும் நீ சொல்லிடு. அப்போ நாளைக்கு சுமிதாவை பார்த்துட்டு மறுபடியும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே. சுமிதா, என்னாச்சு? பாம்பே போகலையா? ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போதா வந்தேன். என்ன? நமக்குள்ள இருக்கிற உறவு எக்காரணத்தை கொண்டு ராகுலுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கிற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஓ, அதான் விஷயமா? எனக்கு ஒரு பையன் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல. சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் மகன் மகன் தானே. நான் உன்கிட்ட இந்த ரீமே மறைக்கலையே. ஹே சுமிதா, டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. சியர் அப் ப்ளீஸ். சரி, நான் போயிட்டு வரேன். ராகுல், நீ இன்னும் போகலையா? இல்ல, இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. சாயந்தரம் ட்ரெயினுக்கு தான் நான் ஊருக்கு போறேன். சரி, இவ்ளோ காலையில எங்க எதுக்கு வந்திருக்க? அது மேடம் இல்லன வேணாம், இப்பத்துல இருந்து இந்த மாதிரி நான் உங்களை கூப்பிடறத நிறுத்த போறேன். என்னமோ மேடம்னு கூப்பிடும் போது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. நான் சொல்றது சரியா தப்பா? சரி, நீ என்ன விட சின்னவன் தானே, வேணும்னா நீ என்ன அக்கான்னு கூப்பிடு. சாரி, I can't call you akka. I like to call you Sumita. என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்றதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்தேன். சுமிதா மனசு வச்சாதான் அது நடக்கும். என்ன? எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரணும். நடிக்கிறதுக்கா? ஏன், சினிமாவில் நடிக்கிற அளவுக்கு எனக்கு கிளாமர் இல்லையா? கிளாமர் இருந்தாலும் ஆக்ட் பண்ண டாலன்ட் வேணும். தோடா, இப்ப நடிக்க வரவங்க எல்லாரும் பூனா பிலிம் இன்ஸ்டிடியூட் போய் நடிக்க கத்துட்டு தான் வராங்களா? நான் உன்ன சொல்லட்டுமா? உன்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிங்ல இறங்க வேண்டாம். சினிமாவில எப்ப வேணாலும் நடிக்கலாம். என்னோட ஆம்பிஷன் உங்களோட ஹீரோவா ஆக்ட் பண்ணணும்ங்கிறது தான்.
7:40 புறப்பட வேண்டிய ட்ரெயினுக்கு 8 மணிக்கு நீ அங்க போனா அந்த ட்ரெயின் உங்க காத்துட்டு இருக்குமா? அது இல்ல டாடி, நான் இங்க இருந்து கரெக்ட் டைம்க்கு தான் கிளம்புனேன். ஆனா மவுண்ட் ரோட்ல ஹெவி டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். நான் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சதும் ட்ரெயின் ஜஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் சொல்லி நீ பழகிட்ட. எங்கயாவது போன இருக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு போனேன். இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல, முதல்ல டைமோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காதவனோட வாழ்க்கைய வேஸ்ட். அந்த டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சுல. சரி இருக்கட்டும், நீ நாளைக்கு கிளம்பு. மார்னிங் ஃபிளைட்டுக்கு டிக்கெட் போடுறேன். அப்போ நீங்க வரல டாடி? இப்ப வரல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா கிட்ட சொல்லு, 2 நாள் ஆகும். ஹலோ சுமிதா, நான் தான் ராகுல் பேசுறேன். என்ன ராகுல்? நான் என் ஊருக்கு போறேன். இப்போ ஏர்போர்ட்ல இருந்தா பேசுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்களுக்கு நேர்ல பார்த்து சொல்லணும்னு, பட் டாடி இருக்காரு ஏர்போர்ட் வரைக்கும் கூடவே வந்துட்டாரு. சினிமால நடிக்கணுமா? இன்னைக்கு பாஸ்கர் சார் கூப்பிட்டு ஆரம்பிக்க போறாங்களா? அந்த ஆள் அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி. நான் பேங்க்கு போகிறேன், செக்கோ டிடியோ ஏதாவது கொண்டு Actress Sumita. Room number 109. Where did you go? Yeah, this way, sir. Hello. Hey, Rahul. Yeah. Hey, where are you? I'm here. Just 1 hour drive. Oh, sorry. Come on. Thanks. இங்கே ஷூட்டிங் வர விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்ல. அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணப்ப நான் சொன்னேன் நினைக்கிறேன். சரி உட்காரு, நான் இப்போ வந்துட்டேன்.
அந்த பேக்ல இருந்து பாம் எடுத்து கொடு ராகுல். வேணாம், நீ படுத்துக்க. நல்ல வேளை தலையில் அடிபடாம இருந்தது. முடியல. எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. இவர் யாருன்னு தெரியுமா? ஆர்கே சாரோட சன். தெரியுமா? காலையில ஷூட்டிங் போணுமா? இன்னைக்கு லொகேஷன் கொஞ்சம் தூரத்துலயா. நான் சீக்கிரம் ரெடி ஆகணும். சரி சரி, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பதான் தெரிஞ்சது நீங்க ஷூட்டிங்ல இருக்க. எத்தனை வருஷமாய் சார்ன கண்டுட்டு. ഞാൻ പല പ്രാവശ്യം എറണാകുളത്ത് വന്നപ്പോ സാറിനെ അന്വേഷിച്ചു, വീട് ഷിഫ്റ്റ് ചെയ്തെന്ന് ആരും പറഞ്ഞു. ഇരിക്കൂ സാർ. സ്വന്തമാ വീടില്ലാത്തവര് വീടുകൾ അങ്ങനെ മാറിക്കൊണ്ടേയിരിക്കും. സാറിന് പറയത്തൊക്കെ ചേഞ്ച് ഒന്നുമല്ല, ആകെ ഒരു മാറ്റം സാർ കുറച്ച് തടിച്ചിട്ടുണ്ട്. നീ ഇപ്പോ മലയാളം നന്നായി പറയുന്നുണ്ടല്ലോ. എല്ലാം സാറിന്റെ അനുഗ്രഹമാണ്. இவ்வளவு பெரிய நடிகையாயிட்டும்
നിന്റെ മുട്ടാൾത്തനത്തിന് ഒരു കുറവില്ല. അതെന്നോട് ബേസിക് ക്യാരക്ടർ തന്നെ സർ, അതെന്നാൽ എപ്പി മാറ്റിക്ക മുടിയോ? நான் ஒரு சின்ன சினிமான்னு சொன்னது உங்களை மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு லோ பட்ஜெட் சினிமா. அப்போ அவார்டுக்கான சினிமாவா சார்? நான் உங்க சினிமால ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ரெமுனரேஷன் தர வேணாம், ஒரு அவார்டு வாங்கி தருவீங்களா சார்? அந்த வீடு நீ வாங்கியதானோ? இல்ல சார், அது ஆர்கேயோட வீடு. அந்தாளுக்கு வேற மனைவி மகன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா? உனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருந்தா வேண்டாம், நாம வேற விஷயம் பேசலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்த என்ன, இவ்வளவு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குனதே நீங்க தான். எனக்கு உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சார். ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் சார் எங்க தொடர்பு. பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லாத சுமிதாங்கிற ஒரு சாதாரண நடிகையோட கெரியருக்கு கொடுத்த அவரோட இன்வால்மெண்ட், கேர், இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஆர்கேவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை எங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கு. மத்தபடி அவர் மேரிடுனோ அன்மேரிடுனோ எதையுமே நான் யோசிக்கல. எந்த ஒரு சோசியல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாத, ஒரு தாலி கயிறுங்கிற பாதுகாப்பும் இல்லாத, மனசோட மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். ஆர்கேக்கு மனைவியும் மகனும் இருக்கிற விஷயத்த அவர் முதல்ல என்கிட்ட சொல்லல. ரெண்டு வருஷம் நாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசை திறந்து என்கிட்ட உண்மையை சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால வெறுக்க முடியல, அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருந்தாரு. சரியா கணக்கு போட தெரியாததுனால நான் போட்ட சில கணக்கெல்லாம் சில சமயம் நெகட்டிவ் ஆகலாம், பாசிட்டிவ் ஆகலாம். அதெல்லாம் என்னோட விதின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. உன் நிலைமையில இருந்து நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம், பட்சே ஞான வந்து சோதிக்கிட்டே, நீ இத்தனையும் சினிமாவில் ஆக்ட் பண்ணியாச்சு, என்ன இருக்கு உன் கையில? சொந்தமா ஒரு வீடு, கார், பேங்க் பேலன்ஸ், நத்திங். ஈ சினிமா ஃபீல்டில் நாளும் நினைக்க வர சான்ஸ் குறைஞ்சு ஈ கிளாமர் இல்லாத போனா உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த ஆர்க்கையும் இருக்காது. உன்னை வேதனைப்படுத்த வேண்டி பறந்ததல்ல, இப்படி எதுவும் நடக்காம இருக்கட்டும். இனிமேலாவது நீ ஃபியூச்சர்னு பத்தி சிந்திக்கணும். கால் ஷீட் என்ன காரியம், எத்தனை நாள் வேணுங்கிறத நான் விழிச்சு பறையாம். சார், நீங்க எப்போன்னு மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்க, நாங்க வந்து ரெடியா நிப்போம். சரி. வந்திருந்தாரு. புதுசா ஒரு படம் பண்ண போறதா சொன்னாரு. அவர் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் படம் எடுக்கிறாரு, அதுல நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்றேன்னு சொல்லிருக்கேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாத ஆஃபர் எல்லாம் கொடுக்கற? எதுவும் வேண்டாம்.
அதுக்கான அவசியமும் இல்லை. அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்சேன்னா அமௌண்ட்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சரி, திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். இப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது. உன்னோட பவுன்ஸ் ஆன செக்கிங் எத்தனை குவிஞ்சு கிடக்கு தெரியுமா? நீ டப்பிங் பேசுறது இல்லை. ஷூட்டிங் முடிஞ்ச கையோட பேலன்ஸ் பேமெண்ட்டை கேஷாக வாங்கிட்டு வர சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு தான் இறக்க கூடமாச்சு. சம்பளம் வாங்குற விஷயத்துல உனக்கு இப்போ சாமர்த்தியம் பத்தல. இலவசமா படம் பண்ற ராம்குமார் சார் இருக்காங்களா? இல்லங்க, அம்மா இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்க. அம்மா, யாரோ நாலு பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? யாரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். We are coming from Union Bank. ராம்குமார் சாரை பார்க்கணும். ஆர்க்கிங் இல்ல சார், இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்ன விஷயம் மேடம்? லோன் அமௌண்ட்டுக்கு 6 மாசமா பேமெண்ட் எதுவும் வரல. நாங்க பல முறை ரிமைண்டர்ஸ் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இன்னும் லேட் பண்ணா இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ண வேண்டியது. சார் வந்த உடனே கொஞ்சம் பேங்க் வந்து மேனேஜரை பார்க்க சொல்லுங்க மேடம். நாங்க வரோம் மேடம். வரோம் மேடம். என்ன ராகுல் என்னமோ குரல் கேட்கணும் போல இருந்தது என்ன இன்னைக்கு வீட்டில் இருக்க என்னை போகல ஐ கான் கான்சென்ட்ரேட் ஆன் எனி திங் ஈவன் இன் மை ஸ்டடீஸ் ஐ ஹவ் ஒன்லி சுமி இன் மை மைண்ட் ராகுல், என்ன என்ன பேசுற நீ? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உன் மனசுல வரவே கூடாது. படிக்கிற வயசுல தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு நீ உன்னோட ஃபியூச்சரை கெடுத்துக்காத. என்னோட பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே நீ தான் சுமிதா. என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ நீட் யூ. ஐ லவ் யூ சுமிதா. ராகுல், இஃப் யூ கோயிங் டு டாக் ரபிஷ் லைக் திஸ் டு மீ, ஐ டெல் திஸ் டு யுவர் டாட். நான் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்ததுனால நீ உஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எங்கிட்ட பேசுவியா ராகுல். சுமிதா வேணாம், நீ போன வச்சிரு. சுமிதா, சுமிதா, சுமிதா. ராகுல், நீ எதுக்காக என்ன கேட்காம பெட்ரூம் குள்ள வந்த? நீ கீழே எல்லாம் வெயிட் பண்ணிருக்கணும். சரி, நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் போனை கட் பண்ண? உன்னோட பேச்சுதான் அதுக்கு காரணம். அன்னைக்கு போன்ல என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசி, உனக்கே தெரியும். ஏய், நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எனக்கு உன்ன பிடிக்கும்ன்ற உண்மையதான சொன்ன? Yes. I love you. I need you. ராகுல், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறன்னு தெரியுது உனக்கு? இது சொல்றதுக்கு தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்தியா? Now look. வீணா டென்ஷன் ஆகாம போயிடு. இங்க நிக்காத. சொன்னா கேள் ராகுல். இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் மனசுல நீ தான் இருக்க சுமிதா. I'm crazy. I'm crazy about you. I love you. I love you, Sumita. Please. I want you. I need you. You're a friend. You're a lover. You're a lover. Please, Sumita. Please. Rahul, wait up. Sumita. I love you, Sumita.
இந்த நேரத்தில் உன் பெட்ரூம் குள்ள வந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு உனக்கு அப்படி என்னதான் இருக்கு? ராகுல் யாரு உங்களுக்கு? மகன் தானே? மகனா இருந்தா நீ என்ன என்ன முட்டாள நினைச்சிட்டியா? அர்க்கேனா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு ஒண்ணு புரியல. உனக்கு இப்ப ஒண்ணுமே புரியாது. புரியற மாதிரி இதுல எல்லாமே எழுதியிருக்கு. படி. நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரியும்ல, இந்த மாதிரி காசு பண்ண புதுசு இல்லையே. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது. இல்ல, ஆக்ட் பண்ண வேணாம் சொல்லுங்க. இது இந்த அபர்ணாவும் முரளியும் சேர்ந்து என் பேரை கெடுக்கிறதுக்காகவே பண்ண ஒரு கட்டு கதை. நான்சென்ஸ். ஈராஜபேட்டைக்கு நீ ஷூட்டிங் போட போ, ஒரு ராத்திரி முழுக்க ராகுல் ஒரு ரூம்ல தானே இருந்தான். இல்லவே இல்லைன்னு சொல்ல போறியா? யூ காண்ட். எல்லா ஆதாரமும் என் கையில இருக்கு. என்ன, உன் வாய் அடிச்சு போச்சா? Tell me. Yes. அவ இருந்தா. ராகுல் ஏன் சூட் ரூம்ல தான் தூங்குறான்? அதுவும் அவன் உங்க மகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அனுமதிச்சேன். அதுக்கு அர்த்தம் அவனும் நானும் ஒன்னா படுத்தோங்கிறது இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்லை. பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கூட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு. இருந்தும் எனக்கு தெரியாம கண்டம் பண்ணிட்டு இருந்த அவன் என் மகன். You cheated me. Shut up, RK. நீங்க நினைக்கிற மாதிரி என் உடம்ப அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பங்கு போடுற அளவுக்கு நான் உனக்கு கீழ்த்தரமானவா இல்ல. நீங்க சீட்டிங்னு என்ன சொன்னீங்கல்ல, நான் இல்ல, நீங்க தான் என்ன சீட் பண்ணது. உங்களுக்கு மனைவியும் மகனும் இருக்கிற உண்மையை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் குறையல. நான் உங்களை வெறுக்கல. இப்போ என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாம இனி சேர்ந்து வாடுறதுல அர்த்தமே இல்ல.
இன்னைக்கு வர இருக்கிற என்னோட எல்லா சேவிங்ஸும் உங்க பொறுப்புலதான் இருக்கு. அதெல்லாம் திரும்ப என் கைக்கு. ராகுல் ராகுல், நீ இப்ப எதுக்கு சுமிதாவை பார்க்க போன? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? I want a straight answer. Tell me. Yes. I love Sumitha. Ava ellam ennala vaada mudiyadhu. Shut up. Unakena paithiyam avarchirukka. Dei avar nadigada. Unna vida vaisla periyava. Oh, future pathi yoschiya. Fool. Sorry. Nee mattum aasapatta poduma. Dei. Avalku onna pidikkanum illa. Sumitha manasula na irukke. Neenga sambandhicha podu daddy. Impossible. Adu oru kaalam nadakkadhu. Inime neenga irukkadhu nalladilla. Va. நம்ம ஊருக்கு போலாம். இல்ல, நான் வர மாட்டேன். இல்ல டாடி, அவ எல்லாம் என்னால வாழ முடியாது. நான் செத்துருவேன். பைத்தியமா புடிச்சிருக்கேன். I will end my life. எனக்கு சுமிதா வேணும். ராகுல், நான் இருக்க மாட்டேன். I need her. ராகுல், ஹேய் ராகுல், ராகுல், அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது சுமிதா இறந்த செய்திதான். ஆத்தியம் எல்லாரும் அது ஒரு மர்டர்னு சொன்னாங்க. பின்ன அது ஒரு தற்கொலையாகி மாறி போய். ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாகணும்? எனக்கு இப்போ அதுக்கான பதில் இல்லை. மனுஷன் மனசு தானே, ஒரு நிமிஷம் போதாதா மனசு தடுமாறுறதுக்கு? சார், இந்த கதையை கேட்ட வரைக்கும் சுமிதா தற்கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. எதுவா இருந்தாலும் கிளைமாக்ஸ் ஒரு அதிரடி த்ரில்லரா இருக்கணும், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கணும். தற்கொலைன்னு கோர்ட்டை முடிவு பண்ண ஒரு விஷயத்த நாம எப்படி வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியும் சார்? அது எந்த முடிவை வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சார். கிளைமாக்ஸ் காட்சியில ஜனங்க சீட்டை விட்டு நகர கூடாது சார். யோ ரைட்டர், நீ ஏதாவது ஒரு நல்ல கிளைமாக்ஸா யோசிச்சு சொல்லு. நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸ நான் உருவாக்குறேன். ராகுல், அவன் வயசு அப்படி ஒரு
நடிகையோட அவனுக்கு ஏற்பட்ட இன்ஃபேச்சுவேஷன், அதனால வந்த ஆசை அவனை என் நல்லமாக்கிடுச்சு. இனி அப்படி எதுவும் நடக்காது. நீ என்ன விருத்துறாதே?